யோ என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி, நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்ன என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி சுத்திச்சால் தரமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணா இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாட்சி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்டை உடச்சி எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்த கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சம் பண்ண கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். என்னமா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் உட பாக்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தானதான் கூப்பிடுவ. அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருகிட்டு? ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவ. அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவ. அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எழுந்திருச்சா? இல்ல, யாரோ என்ன மாமாவின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழா வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தன் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நச்சுக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சிச்சாரா? ஐயோ, ஆள விடுங்க ஐயா. தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன்.
முதலாளி வந்திருக்கண்டா, சாவிய குடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட வந்துடும். நாயகா பரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு செய்ய விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்திற்குங்க. நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா? போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். போங்க தாயா. பாவி தலியா தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை. அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. சம்பளத்துக்கு வழி. கடை பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியட. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உடப்பாங்க போல. போடா, மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறாங்க. யாரா நீ? பண்ணையார் பழனியாட்டி சிறுமக வடக்கு நாயகம். ஓ, நீதானா? காலையிலயும் கொப்பேன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவே. அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா, நீங்க வச்சிருக்கிற பொட்டை ரசிகரம் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட்டை வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமா ஆமா, அவங்க அப்ப கூட அப்படி சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா, ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எடுத்தப்பா அதுன்னு பதில் சொல்றது. அம்மா, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா.
பள்ளந்தண்டாதரா, நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன், இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடிக்கிட்டு. நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஏய், இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில் தானா ஊதிக்கும். அம்மா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா, அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்களியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்க்கிற மனசு யாருக்கு இங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டானோ? ஏய், அவசரம் மாதிரி பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. ஓ, மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே. இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல, நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா குடுப்பா. இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான், புத்தி இல்லைனாலும் ரோசம் இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதை தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வச்சுனாரு? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்? என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கால அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டா, நெருப்புல கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோம். மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லாலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அப்ப மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன, நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி. கழுத்துல தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொல்லியடா, இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னாமா? தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே.
இவனுக்கு சங்கூதிர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. ஒரு சவடா கொடுப்பா. அப்பா உனக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிடையா தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற நீ? என்ன வேலைங்க? நான் செய்ய போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தனமான புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் கட்டிக்குவேன். பாட்டுக்காரனையா? மருதமுத்து மகனையா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையில தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா துவட்டி இருக்கூடாது. அவன் கூட பழகி இருக்கியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கியா? என்னம்மா, பழகவும் இல்ல பேசவும் இல்ல. அப்புறம் என்னமா? இல்லப்பா, அவர் பாட்டுனா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இன்னரா சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்க தாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உணர்வு வச்சிருவா. என்ன போய் கண்ணுல தசாத்தி பட்டு படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க பெத்த வயிறு பழைய
அந்த பாட்டுக்காக தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே உன்னை கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டு போறது எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? பொண்ணு சாவுக்கு என் மயந்தான் காரணம் சொல்லு. இங்கேயே ரெண்டு துண்டா வைக்கிற. மத்தவங்களுக்கு குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நான். அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டது. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சம்பந்தம் வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டான். இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்னு இந்த பக்கம் காணோம். ஏயா, தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால்காரனா? இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, நாலு நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டிய மயனே. என்னடா கண்டா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான் இவங்க ஆத்தா, வயல்ல நாத்து நடும் போது பாடுவா பாருங்க. இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டுக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன். எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்கு. அட, என்ன புள்ளனே, நேர மாசம் இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தை பிறந்தனு சொல்றாங்க. இந்த உச்சி வெயில எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறு தங்க உசுரா போயிடும். ஏண்டி சிவப்பு, இந்த மஞ்சம்பட்டிய சம்சார் எங்க போயிருக்கா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி பதில் சொல்றது? அப்படி சக்க நானா? அப்போ பிறக்க போறது ஆம்பளை புள்ளதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம சங்கேசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை புள்ள தானே பிறக்கும்? பிறக்கட்டும் பிறக்கட்டும், பிறக்கிறது ஆம்பளை புள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம சாசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான். மம்பட்டி கடப்பாரோட போராடுற வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை படிக்க வச்சு
பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். ஓ ஆசைப்படியே, அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்லாத மச்சா, நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல பபுத்து புள்ள இன்னும் கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாய்லாம் கொண்டு வந்திருக்கேன் போடு. சீக்கிரம் உள்ள பவுர் பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்திலயும் அவசரம் தான். இருமச்சா மோர் மிளகாய் தர. மறந்துட்டேன். இந்த வீராசாமி, அலே அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் வீராசாமி, ஏடா வெட்டுற? டேய் வெட்டாதடா, டேய் சொன்ன சொல்றா, அப்படித்தானே வெட்டும், போடா. டேய் வெட்டாதடா, டேய் ஒரு முகம் தண்ணி பாய்ச்சண்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் வடையணும் என் வயல் காயணுமா? டேய் நேத்து பூரா உன் வயல தண்ணி பாய்ச்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. டேய் அப்பெல்லாம் உனக்கு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா பட்டம் பேச? வீராசாமி என்னங்க ஐயோ, நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாளே, மஞ்சம் பட்டியன் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சம்பட்டியா, உனக்கு என்னடா? மஞ்சம்பட்டியா மஞ்சம்பட்டியா, உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கு. அவன் எப்படி இருக்கா? அந்த புண்ணிய வந்து பூம்பொட்டுமா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா, இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன், நொப்புறானே நான் இருக்கிறேன். தாய வேட்டே, நேரம் காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டிய. நீ ஏன் பாழற? இந்த வரப்பா, உங்க ஆத்தாப்ப உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா. மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வராம்ப்பா. இவங்க அப்பன் செத்து போகும்போது ரெண்டு காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான். இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான். அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன்? ஏன் மறுபடியும் அழுதுகிட்டேன்? இங்க பார், நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலியை கொடுத்துட்டு பொழுதோட வீட்டுக்கு வா. போயா மருதமுத்து, இப்படியே இருந்தா எப்படியா? பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்புறம் என்ன, குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே? யோ சாய வெட்டி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா, ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு. நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் என் காலுக்கு எட்டுச்சு. உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா?
சரி, நீ நினைக்கிறத உடையா பொண்ணு குடுக்கணும் இல்ல சொல்லணும். யோ, பொண்ணு குடுக்கற என்னயா சொல்றது? ஏன் பொண்ணு நான் குடுக்கறையா? யாரு? ஓ மக காவேரியா. மருதமுத்து, என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பயலுக்கு வர்றானுங்க, எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாரு, அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும். நீ சரியான முடிவு சொல்லு, அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சுடுவோம். என்னையா கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற? கொஞ்சமாவது யோசிக்க விடியா. ஓ, பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா? சேச்சே, என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான். பின்ன காவேரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? காவேரியை பத்தி எனக்கு தெரியாதா? தாயில்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா. அப்புறம் என்ன, வீட்டுல கட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீந்த மாதிரிதான். ஏய், என்ன ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது? அரே, கைய மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாத. என்னதான் இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கும் மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையிலதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுக்கிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அத வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அது இல்ல, 10,000 பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 பத்து நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 100,000 கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இது கிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000, இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கின? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது.